பூமர் பிரீமியம் ஹேண்ட்கர்ச்சீஃப். இளைஞரணி செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி அவர்களை வரவேற்கிறேன். தொடர்ந்து நீட் ஒழிப்பிற்காக குரல் கொடுத்து களமாடக்கூடிய அவரது நெஞ்சுக்கு நீதியிலும் அந்த குரல் தொடர்ந்து ஒலிக்கட்டும். பதவியேற்று 9 மாதங்களில் நாடு புகழும் மக்கள் கொண்டாடும் முதலமைச்சராக, அதே நேரத்தில் உங்களில் நானும் ஒருவன் என்று மக்களின் உணர்வுகளை மதிக்கும் தலைவராக, அவர்கள் கேட்கும் முன்பே மக்களின் தேவை அறிந்து செயலாற்றும் தளபதி அவர்கள் இன்று தன் சுயசரிதையின் முதல் பாகத்தை வெளியிடுகிறார். எப்படி தலைவர் கலைஞரின் நெஞ்சுக்கு நீதி ஒரு தலைமுறையின் அரசியல் பதிவாக இருந்ததோ, அதுபோலவே இதுவும் தான் சுவாசித்த அரசியல் காற்றை இந்த புத்தகத்தின் வழியே உங்களில் ஒரு இளைஞராக நம்முடைய தளபதி அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த புத்தகத்தின் மொழி நடையும் ஒரு இளைஞனின் துள்ளலோடு தன்னை சுற்றியுள்ள அரசியல் ஆசான்களை உள்வாங்கும் ஆச்சரியத்தோடு எழுதப்பட்டிருக்கிறது. தான் சந்தித்த மனிதர்கள், தலைவர்கள் தொடங்கி தலைவரின் செயலாளர் அண்ணன் சண்முகநாதன் செயல்மணி வரை அவர் யாரையும் மறக்கவில்லை. மிசா கைதியாக சிறை செல்லும் வரை நீளும் இந்த புத்தகம் ஒரு அரசியல் ஆவணம். அதே நேரத்தில் தன்னை செதுக்கி கொண்ட ஒரு சிற்பியின் கதை. அரசியல் மேடையாகட்டும் மனிதர்களாகட்டும் எல்லாவற்றிலிருந்தும் தான் கற்றுக்கொண்ட பாடங்களை அவர் நம்மோடு இந்த புத்தகத்தின் வழியாக பகிர்ந்து கொள்கிறார். வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்பவனே தலைவனாகிறான். ஒவ்வொரு பக்கத்திலும் தலைவர் கலைஞரை பற்றிய புதிய செய்திகள். நாமும் புத்தகத்தில் ஒருவராகிவிடுகிறோம். 1000 கண்கள் இருக்கும் இந்த அரங்கில் இதையெல்லாம் பார்த்து பெரிதுவக்கும் 2 கண்களை தேடுகிறேன். உங்களை வாரி அணைத்து உச்சி முகர்ந்து வாழ்க உன் பணி ஸ்டாலின் என்று கரகரத்த குரலில் கொஞ்சும் அப்பாவை தேடுகிறேன். அவர் இல்லை, ஆனால் இங்கிருக்கும் அவரது உடன்பிறப்புகள் அனைவரது முகத்திலும் அவர்கள் முகத்தில் இருக்கும் பெருமையிலும் பூரிப்பிலும் பொங்கி விழுகிறது அப்பாவின் அன்பு. இந்த மேடை என்பது ஒரு புத்தக வெளியீடு நிகழ்வு மட்டுமில்லை, இந்த நாட்டை மதவாத சக்திகளிடமிருந்து பாதுகாக்கும் தளபதிகளின் அணிவகுப்பு. ஆனால் இந்த மேடை ட்ரெய்லர் மட்டும்தான், இன்னும் படம் வரும். The leaders on the stage are the standing wall protecting secularism, social justice and federalism against hyperpolarization and fascism. I thank our leader CM MK Stalin for making this happen. I also welcome all the leaders who are here today for the book launch as a proud sister and a party worker. Thank you.